வணக்கம், என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி சவால் விடும் வகையில் திமுகவும் அதிமுகவும் செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் வளர்ச்சிக்கும் பெரும் முட்டுக்கட்டை போட்டதே கருணாநிதி தலைமையிலான திராவிட திமுக கட்சிகளே காரணம் என்பதை தேவேந்திர குல மக்களும் இளைஞர்களும் சமீப காலங்களில் தான் உணரத் தொடங்கினர். அதன் எதிரொலிதான் திமுக நடத்திய கிராம சபை கூட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு கடுமையாக எதிர்க்கத் தொடங்கினார்கள். சில ஊர்களில் கூட்டத்தை நடத்தவிடாமல் பாதியிலே விரட்டி அடித்தார்கள். தேவேந்திர குல மக்களின் எதிர்ப்புகளை உணரத் தொடங்கிய பிறகு உடனே ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உதட்டளவில் பேசிய ஸ்டாலினின் போலித்தனத்தை தேவேந்திர குல மக்கள் நம்பும் மனநிலையில் இல்லை. ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டுவோம் என்று உறுதி கூறியிருக்கும் பட்சத்தில், அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கீதாச்சீவன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக கோரிக்கைக்கு எதிராக பிள்ளை சமூகத்தினரும் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசனை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும், அதற்கு யாருக்கெல்லாம் மனு கொடுக்க வேண்டும் என்று சமூக மக்களிடம் ஆலோசனை கொடுத்து தூண்டிவிடும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார். இது போன்ற சம்பவங்கள் மேலும் மேலும் தேவேந்திர குல மக்களிடம் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு எதிரான கட்சி திமுக கட்சி தான் என்பது இன்றளும் உறுதியானதே. இவ்வளவு எதிர்ப்பை மீறி தென் மாவட்ட தொகுதிகளில் முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகங்கள் தனிப்பெரும்பான்மை கொண்ட தொகுதியான தென்காட்சி தொகுதியிலும் திமுக கட்சியான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தோற்கடிக்க சவால் விடும் வகையில் நேரடியாக களம் இறங்குகிறது. நம் சமூகத்தில் புதிய திகழும் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளில் பயணிப்பவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை எதிர்ப்பேன் என்ற பெயரில் திமுகவை வெற்றியடை செய்தால் இது ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அவமானமும் தோல்வியும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் தென்காசி தொகுதியில் நம் சமூகத்தின் மானத்தை காக்க டாக்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதில் ஏதாவது சறுக்கல் ஏற்பட்டால் நம் சமூகம் பட்டியல் மாற்றத்தையும் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசனையும் அடியோடு மறந்துவிட வேண்டியதுதான். மேலும் அதை பற்றி பேசுவதற்கு எந்த புடிமானமும் இல்லாமல் போய்விடும், அதையும் புரிந்து கொள்ளுங்கள். மற்ற தொகுதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தென்காசி தொகுதியில் டாக்டர் அவர்களை எதிர்த்து பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசனை எதிர்ப்பதற்கு சமமாகும். மேலும் சமூகம் சார்பாக போட்டியிடும் பிரதிநிதிகளை நாம் ஆதரித்து நம் இனத்தின் வாக்கு வங்கிகளை நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.